லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல இது சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் இந்தியா 2022 ஆரம்பிக்கலாங்களா. தி ஹண்ட் ஃபார் 2022 டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் T20I மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. 211 ரன்கள் இனி டீம் அடிக்கிறாங்க. 212 ரன்கள் சேஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அண்ட் வின் பண்றாங்க. ஓகே, டாஸை வின் பண்ணி டீம் இந்தியா கிட்ட கொடுக்குறாங்க. டாஸை இந்தியன் டீம் இழந்தாலும் ஒரு 211 ரன். ஐ திங்க் இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்துட்டாங்களோ அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் ஒரு 9-10 பாலுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ரன் ஓரளவு வந்துடுச்சு அப்படிங்கிற கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தென்னாவிட்டா ஆடிட்டாங்களோ, ஸோ பார்த்துக்கலாம் அன்னைக்கு நமக்கு நடந்துரும் அப்படின்னு நினைச்சு ஆடிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஆக்சலரேட்டர் அழுத்தி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் ஒன்று குவிச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டை உட்காந்து டிவியில் பார்க்குறோம், அவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அந்த கிரிக்கெட் வேற மாதிரி தெரியும். பட் ஆனால் உள்ளே போகிற கிரிக்கெட் அப்படிங்கிறது வேற. பட் எப்படி இமேஜின் பண்ணி பார்த்தாலும் எப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்னிங்ஸ் ஒரு 10 பாலுக்கு மேலே அவர் கொஞ்சம் பொறுமையானார்ல. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய டீமோட செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கக்கூடிய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஓவரில் ஒரு பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஓவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு 18 ரன் 6 ரெவர் பிரிட்டோரியஸ் போயிட்டு 6 அடிக்கிறாரு. ஓகே, ஏதாவது குட் லெங்க் பால் ஒன்று வந்து பெரிய 6 82 மீட்டர் 6 அடிப்பார். அப்படின்னா பிக் பண்ண முடியாத ஒரு பாலை பிக் பண்ணி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிரிப்பு மேபி வந்திருக்கலாம், இல்லை நான் கம்பேக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த 7வது 8வது 9வது ஓவரில் 6 அப்போ இல்லை ஹர்ஷல் பட்டேல் போட்டு டெவல் போட்டு எடுக்கிறாருல்ல, அந்த ஓவரில் 1 ரன் தான். அடுத்த ஓவரில் 6, அடுத்த ஓவரில் 6, அடுத்த ஓவர் 9, அடுத்த ஓவர் அந்த ஓவரில் விக்கெட்டு, அடுத்தது 4 ரன்னு 6 ரன். ஸோ நிப்பாட்டிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து நிப்பாட்டியாச்சு. ஒரு ஆனால் ஒன்று அங்கே ஒரு டீப் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா எல்லாமே கரெக்டான நேரத்துல கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள் வந்து ராசி வெர்னாதனோட கேட்ச் ஒன்று விட்டது ஆல்மோஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். விட்டுட்டாங்க, மொமெண்டம் விட்டுட்டாங்க, வந்துடுச்சு அந்த அந்த என்ன சொல்லலாங்க அந்த 11வது ஓவர் வரைக்கும், 11வது ஓவரும் இல்ல 12வது ஓவரோட 4வது பால் 5வது பால் எனக்கு தெரியும் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேமுக்குள்ளே இருந்தாரு, மற்றவங்க கொஞ்சம் கேமுக்குள்ள இல்லையோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு தோணுச்சு. கேமுக்குள்ளே இல்லையோ அப்படின்னா வந்து ஸோ ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் மேபி அது தோக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சுதான் ஸோ நான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பிச் ரிப்போர்ட் சொன்னதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். விக்கெட் மேபி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, உள்ள கருப்பு மண் நம்மளுக்கு தெரியவும் ஆரம்பிச்சு, விக்கெட் ஹார்டாக இருந்துச்சு. அதாவது இந்த டேர்னுக்கு வந்து ஓவர் டேர்னாக போச்சு. ஃபர்ஸ்ட்டு கேஷவ் மகாராஜ் ஒன்று போட்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜ் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போட்ட ஒரு டேர்ன் ஒன்று பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ பெருசாக டேர்ன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து கேஷவ் மகாராஜ் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் பிளே யுஸ்வேந்திர சஹலுக்கு இங்கே ரிஷப் பண்ணிட்டு கொடுக்குறாரு. அவுட் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, ஸ்ட்ரைட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம அந்த மிடில் விக்கெட் அந்த ரீஜன் மட்டும் கொஞ்சம் சின்னதாக நினச்சோம், பட் ஆனால் அப்படி கிடையாது. கோர்ட்லாம் ரொம்ப சின்னது. ஸோ பால் ரைஸ் ஆயிடுச்சுன்னா புல் போயிடுவாங்க, ஈஸியாக புல். 50 மீட்டர் 6 தான் இன்னைக்கு ருட்ராஜ் கேக்வாத் அடிச்ச ஒரு 6-1 53 மீட்டர்ல விடுது. ஸோ 53 மீட்டர் நீங்கள் சரியா படலனாலும் இன்னும் இல்லை, இஷான் கிஷனும் அதுக்கப்புறம் வந்து ருட்ராஜ் கேக்வாத் நீங்கள் ஆரம்பத்தில் ஆடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சரியா பேட்டில் படலை, இன்சிடேஜ் ஆகுது, அவுட் சைட் ஏஜ் ஆகுது, ஃபோர் போகுது, ஒன் ஹேண்டில் விட்டு அடிக்கிறாரு எக்ஸ்ட்ரா கவரில், அது ஒரு ஃபோர் போகுது. ஃபர்ஸ்ட் அந்த 2-3 ஓவர்லே இது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே போச்சு. ஆமாம், சரியாகவே படலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனோட முதல் 20 ரன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை சரியாக படலை, ஆனால் ரன்னு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அவுட் ஃபீல்டு அப்படி சின்னது இருக்கு. இங்கே வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் அண்ட் யார்க்கர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நோக்கியா இங்கே நல்லா போட்டதாகவும் அண்ட் வெயின் பேர்னல் எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டதாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா வெயின் பேர்னல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலர், அவரை நான் வந்து எனக்கு லைட்டாக மட்டும் மைண்டில் இருந்தார். எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன்னா இங்கே ஆல்ரெடி ககிஷோர் அபடா 100 பக்கம் வந்து நோக்கியா இவங்க நிறைய ஆடுறாங்க, பட் ஆனால் அடுத்து டெஸ்ட் மேட்ச் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 2 மேட்ச் மேபி ஒவ்வொரு மேட்ச் வந்து ககிஷோர் அபடாவும் இந்த பக்கம் நோக்கியாவும் உட்கார வைக்கப்படும்போது வெயின் பேர்னலுக்கு மேபி சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டேடியமே இந்த மேட்ச்சில் கொண்டு வந்தாங்க.
அடுத்து மர்க்ரம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவருக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அந்த கேட்ச் ஸ்ரேயாசரோட ஒரு கேட்ச் மேபி இங்க இம்பாக்டபிளா இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டெவன் பிரட்டோரியஸோட அது பவுமோட விக்கெட் கரெக்டா விழுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெவன் பிரட்டோரியோட விக்கெட் கரெக்டா விழுது. கரெக்டா ஆக்சுவலில் அழுத்துறாரு குயினி நீங்க அப்போ ஒரு விக்கெட் கரெக்டா குயினி நீக்காக அமைச்சு அமைக்க போறாங்க. அடுத்து வந்து ராசி பெர்னாண்டஸ் ஒரு மாதிரி ஸ்டெடியா ஸ்லோவா கொட்டு போயிட்டு ரொம்ப ஸ்லோ தான். அந்த நேரத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்பிள்ல வந்து அந்த அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல அந்த 11வது ஓவர் அதுக்கப்புறம் தான் வந்து 12-13 ஓவருக்கு 14 ஓவர் மேலதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மட்டும் ஒரு விக்கெட் விழுந்துன்னா ஸ்டூப்ஸ்க்கு ஒரு பிரஷர் விழுது, அடுத்து வரவங்களுக்கு ஒரு பிரஷர் விழுந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா ஆகிருந்திருப்பாங்களோன்னு ஒரு கொலாப்ஸ் அங்க ஏற்பட்டிருக்கலாமோ, மறுபடியும் அந்த 6 ரன் 4 ரன் அதிலே போயிருந்திருப்பாங்களோ எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரேயா சேர் விட்டு அந்த கேட்ச் சிட்டர், அது ஸ்ரேயா சேர் கொஞ்சம் பேபி தெரியல எனக்கு அங்க ரேன் விராக் அப்படியே நின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரேன் விராகும் ஸ்ரேயா சேர் ஆல்மோஸ்ட் ஒன்னு கையில வந்துச்சுன்னா விடவே மாட்டாங்க, ரொம்ப ரேர் நடக்கும். பட் ரேன் பராக் அங்க இருந்தாலும் பிடிச்சிருந்திருப்பாரு அவுட் ஃபீல்ட்ல பெஸ்ட் ஒரு ஃபீல்டு. அண்ட் அதே போல ஸ்ரேயா சேர் நல்ல ஃபீல்டர் டீப்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேட்ச் ஒன்னு விட்டாரு. அதே போல வந்து புவனேஸ்வர் குமார வந்து கடைசியா அந்த 22 ரன் ஹர்ஷல் படேல் ஓவர்ல வந்து அங்க வந்து 22 ரன் 6-6 4-6 ஒன்றும் இல்லை, இது நடந்துச்சு ஒன்று பார்த்தோம். மில்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பாடி லைன்லேயே அந்த பால் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அவர் அடிக்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். இன்றைக்கி அடித்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் லெக் சைடில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணார். ஆஃப் சைடை விட அவர் வந்து இந்த லெக் சைடில் மேக்ஸிமம் ஒரு ஆர்க்கு, அவர் ஆர்க்கு லெஃப்ட் ஹேண்டாக ஒரு ஆர்க்கு க்ரியேட் பண்ணார். அந்த ஆர்க்குள்ளே பால் எங்கே வந்தாலும் இப்படி வந்தாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் அவர் இருந்தார், அடித்தார். அடுத்து ஒரு 22 ரன் போனதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு வேலை ஒரு 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 புவனேஸ்வர் குமார் 22 இல்லாமல் ஒரு 10-9-8 கொடுத்துருந்தாருமே அடுத்து மேபி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் அடுத்த ஓவர் ஹர்ஷப்பட்டு ரொம்ப சூப்பராக ஒன்று போட்டு போனாரு. மேபி ஹர்திக் பாண்டியாவுக்கு 18 ரன் கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவன் பிரட்டோரியஸ் இருந்தார், வந்து அவர் அடிக்க தான் அனுப்புனாங்க. ஸோ அடுத்து மேபி எங்கேயாவது ஒரு இடையில ஒரு ஓவர் ஹர்திக் பாண்டியாவுக்கு ட்ரை பண்ணி வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு, ஆனா அதை பண்ணல. ஆனா ராசி மெர்னாண்டஸும் மில்லரும் வந்து அதுக்கு முன்னாடி கால்குலேட்டிவா ஆடினாங்க, ரொம்ப கால்குலேட்டிவா ஆடினாங்க. 10 ஓவர் முடியும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா 102 அப்படியே அப்படின்னா இந்தியா. இங்க சவுத் ஆப்பிரிக்கா 10 ஓவருக்கு 86 ரன் இருந்தாங்க. திரும்பி 15 ஓவர் முடியும் பொழுது நீங்க ஒண்ணு இல்ல, அடுத்து 112 ரன் 11 ஓவர் முடியும் பொழுது இங்க பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா 92, 12வது ஓவர் முடியும் பொழுது இந்தியா 117, இந்த பக்கம் 106 ரன் இருந்தாங்க. அடுத்து 13வது ஓவர் முடியும் பொழுது 137, இந்த பக்கம் 125 தாவுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 16வது ஓவர் முடியும் பொழுது 145, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா 134. அடுத்து 15வது ஓவர் முடியும் பொழுது 150, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா 148. ஸோ அவங்க கால்குலேட்டிவ் ஆடிட்டு வராங்க. இப்போ டாட் பால் ரேஷியோ நான் சொல்றேன், இந்தியா மொத்தம் 40 டாட் பால் போட்டிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மொத்தம் 45 டாட் பால்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மொத்தம் 17 ஃபோர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் 16 ஃபோர் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஃபோர் கம்மியா இருக்கிறாங்க இந்தியன்ஸ். அடுத்தது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 14 சிக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் 14 சிக்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டாட் பால்ஸ் ஒரு 5 எக்ஸ்ட்ராவும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 எக்ஸ்ட்ரா டாட்ஸ் எது தெரியுங்களா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து 19.1 பால்ல வின் பண்ணாங்க, மீதி 5 பால் மிச்சம் இருக்கிற அந்த டாட்ஸ் இங்க அவர் ஒரு பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 20வது ஓவர்ல வந்து பவுண்டரி அடிச்சுதான் வந்து ராஜநாதன் முடிப்பாரு. சோ அந்த கடைசி ஓவர் இருக்குல்ல அதுதான் இங்க வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓவர் புவனேஸ்வர் குமார் நிப்பாடி இருந்தால், ஒரு ஓவர் யாராச்சும் நிப்பாடி இருந்தால் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் மேபி வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இங்க அன்பார்ச்சுனேட்லி மேத்தமெட்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லவும் செய்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே. அண்ட் அதே போல ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் அவர்கள் லாஸ்ட் பால் வேணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன், பட் நோட்டியாக் பெர்ஃபெக்டா ஒரு யார்க் நோட் போட்டாரு, அதுவும் வந்து இங்க வித்தியாசத்தை ஏற்படுத்தியதாகும். அடுத்தது கொஞ்சம் லைட்டா ஓகே ருட்ராஜ் கேகாத் ஐ திங்க் அந்த ஒரு புல்லுக்கு போனதுக்கு திரும்பி வந்து லைட்டா கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா அவரும் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கோர் நீங்க அடிச்சிருக்கலாம். அதே போல வந்து இஷான் கிஷன் வந்து அவர் அவுட் ஆகும் பொழுது செம்ம குஷியில இருந்தாரு கேஷவ் மகாராஜ். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்ல வந்து திரும்பி ரவுண்ட் விக்கெட் போய் ரவுண்ட் விக்கெட்ல எப்படி போட்டாலும் அடிச்சு எல்லாமே கரெக்டா இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயா சேர் வந்த பேட்டிங் லாஸ்ட் ஒரு 12 பால்ஸ் கொஞ்சம் எடுத்து விரயம் பண்ணது. இஷான் கிஷன் சாரி எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பட் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட்ல ரன்னு குவிச்சாரு. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல லாஸ்ட் ரன் ஓட வேணாம்னு சொன்னது ஸ்ரேயா சேர் விட்ட கேட்சுகள். அண்ட் கரெக்டா வந்து நீங்க புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல பவுலர் ஒருத்தவர் அப்சர் பட்டியல வந்து 19 ரன் கொடுத்தார் லாஸ்ட் ஓவர்ல, அது மட்டும் இன்னும் பிரில்லியண்டா அது நிப்பாட்டி இருந்தால்
புவனேஸ்வர் குமார் 20 ரன் கொடுக்காம இருந்தால் ரெண்டு நல்ல மூணு ஓவர்ஸ்கள் கிடைச்சிருந்தா, இல்ல ரெண்டு நல்ல பவுலர்ஸ்கள் இல்ல ஒரு நல்ல பவுலர் இருந்திருந்தா அந்த மேட்ச் அப்படிங்கிறது என்னமோ வேற. அர்ஷில் பட்டேல் சூப்பரா போட்டு வரான், பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட் அது நடக்கவும் இல்ல. சோ அர்ஷில் பட்டேல், அக்ஷர் பட்டேல் அண்ட் இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் நீ ஸ்பின்னர்ல ரொம்ப நல்லா போட்டது யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஆமா அக்ஷர் பட்டேல் ரொம்ப நல்லா போட்டாரு. பட் ஷம்ஷி வந்து பாத்தீங்கன்னா, ஷம்ஷி விட எனக்கு தெரிஞ்சு கேஷவ் மகாராஜா நிறைய போக்கஸ்டாவே இருந்தாரு. அவரு ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அடுத்து கொஞ்சம் லைட்டா காம் பண்ணல. சோ சூப்பர் எங்கெல்லாம் அந்த மொமெண்டம் எனக்கு தெரிஞ்ச நிறைய ரெண்டு டீமுக்கும் இருந்துச்சு. பட் ஆனா சில பல இடங்கள்ல வந்து அவங்க கை, சவுத் ஆப்பிரிக்கா கை சைலண்டா அவங்கனதான் நான் பாக்குறேன். சூப்பர்பான சேஸ், சூப்பர்பா கால்குலேட்டிவ் ஆனாங்க. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஹையஸ்ட் ரன் சேஸ் அண்ட் செகண்ட் ஃபோர்த் ஃபாஸ்டஸ்ட் ஒரு T20I 50 அண்ட் கிலர் மில்லர் கிட்ட இருந்து ஐபிஎல்ல எங்க விட்டாரோ அதையே இங்க வந்து ஒரு செட்டில்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பினிஷரா இன்னைக்கு வந்து கிலர் மில்லர் கிட்ட இருந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் ராஜன் மேனரிசன் நான் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ராஜினோட தினம் சேர்க்கணும் சேர்க்கணும் சீக்கணும் சொல்லிட்டு அதுதான் இதனாலதான் ராஜினோட தினம் சேர்க்கணும் சேர்க்கணும் சொல்லணும். ராஜினோட தான் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஸ்பின் பெருசாக ஹாஸ்பிட்டலுக்கு அகேன்ஸ்ட் ரொம்ப சூப்பராக ஆனாரு. பட் ராஜினோட இருந்து ராஜினோட தினம் மேபி சேர்த்திருந்தா எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எதுவும் ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெருசாக பிரச்சனை வந்திருக்கு நினைக்கிறேன். சேர்த்துருந்துருக்கலாம் பட் அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவர் நாட்டுக்காக எப்படி ஆனார் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. அண்ட் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சோம். என் சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பிச்சிருக்கிறாங்க என் 1-0 212 அப்படிங்கிறாங்க. சேஸ் பண்ணி முடிச்சாங்க வேற லெவல் இருந்து. அண்ட் இஷான் கிஷன் ஒரு மும்பை இந்தியன் ஜெர்சிக்காக ஆரம்பிடுது, ப்ளூ ஜெர்சிக்காக இங்கே ஆரம்பிடுது, ஒரு வித்தியாசங்களுக்காக அற்புதமா இருந்துச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஐயன் ஒரு பழைய ஃபினிஷராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு கேப்டனா இன்னைக்கு வந்து ஓகே ஒரு ரெஸ்பான்சிபிளா ஒரு பேட்டிங் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காரு வருத்தங்கள். 200 ரனுக்கு மேலே அடிச்சு இங்கே தோத்ததே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துருக்காங்க. ஓகே ஸோ தப்பர்கள்லாம் திருத்திட்டு அடுத்த அடுத்த மேட்ச்ல டீம் இந்தியா வருவாங்க. அண்ட் இதே நேரத்தில் இந்தியாவோட ஏ டீம் இது அண்ட் மெயின் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க டாமினன்ஸ் அகைன் காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹாப்பி ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. பட் குயின் இண்டி கப் சூப்பரானாரு. அடுத்தது டெவன் பிரட்டோரியஸோட பேட்டிங் என்னன்னா, எம்எஸ் கிட்ட பேசினாரு நத்திங் இஸ் பாசிபிள், இங்கே எதுவுமே முடியாதெல்லாம் கிடையாது, எல்லாம் முடியும் T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பேசினாரு. நான் அதை இங்கே நடக்கவும் செஞ்சதுக்கு சூப்பராக ஆனார். நிஜமே நல்லா இருந்துச்சு. அவர் வந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணவும் செஞ்சார். எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அவங்களை பொறுத்த வரைக்கும். அதை தான் அங்கே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக நினச்சி ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் தவிர்த்து. ஆனால் பவுலர்ஸ்களோட பேட் டே, ஃபர்ஸ்ட் பேட் டே, ரொம்ப பேட் டே, மோசமான பேட் டே, அதான் நான் சொல்லுவேன். இந்தியா வந்து இன்னும் கூடுதலாக ஒரு 12 ரன் மேபி ஷார்ட், 15 ரன் ஷார்ட்டாக இருக்கிறாங்களோ எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி அகைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நம்ம பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையும் இல்லை. ஸோ நம்மளோட ப்ரிவியூ வரும் அடுத்தது. ஸோ இதோட நம்ம ரிவ்யூ இதோட நிறைவடையுது. அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த ஒரு ரிவ்யூகளில். மறக்காமல் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ஸோ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹர்திக் பாண்டியா, ரிஷான் கிஷன், ராஜீவ் நடத்தன், மில்லர். எனக்கு வந்து மில்லர் ஓகே. அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் நான் போய் எடுக்க மாட்டேன், எனக்கு அவங்களோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாரோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே இன்னைக்கு இவங்களோட ஷார்ட் சூப்பராக இருந்து சொன்னால எல்லாரும் நீங்கள் அடிச்சிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை.